அரவணைப்பார் உன்னை. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெசன் நகர் அன்னை யூடியூப் சேனல் வழியாக இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையை சிந்தித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறையேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களினுடைய தன்னலத்தையும் அதே நேரத்திலே இரக்கமற்ற வாழ்ந்த அவருடைய மனதையும் எடுத்துரைக்கின்ற ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. பணக்காரனும் ஏழை லாசரின் ஓமையை ஆண்டவர் சொல்லி நம்மை சிந்திக்க இன்று அழைக்கின்றார். பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பணக்காரர்களாக இருப்பது அல்லது செல்வத்தை அதிகமாக சேர்த்து வைத்தவர்கள் அனைவருமே கடவுளினுடைய பிள்ளைகள் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, செல்வம் என்பது கடவுளினுடைய கொடை என்று நினைத்தார்கள். ஆனால் அதுவே ஏழை எளியவர்களாக பிறப்பது, நோயுற்றவர்களாக வாழ்வது, இவர்கள் அனைவருமே சாபத்தால் பிறந்தவர்கள், கடவுளினுடைய ஆசீர் அவரிடம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதனை தலைகீழாக அவர் மாற்றுகின்றார். ஏழை லாசர் அந்த செல்வந்தனுடைய இல்லத்தின் வாயிலிலே ஒரு நாயோடு நாயாக அவன் வாழ்ந்து கிடந்தான். ஆனால் செல்வந்தனோ தினமும் 5 முறை விருந்துண்டு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். செல்வந்தனுடைய ஒரே ஒரு தவறு என்னவென்றால், அவன் செல்வந்தனாக பிறந்தது அல்ல, மாறாக கடவுள் கொடுத்த அந்த செல்வத்தை அவன் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காததும், மிக முக்கியமாக தன்னுடைய கதவருகே இருந்த அந்த லாசரை ஒருபோதும் அணுகி அவனுக்கு உதவி செய்யாத ஒரு தருணத்தையும் ஆண்டவர் இங்கு குறித்து காட்டுகின்றார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலவிதமான கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். செல்வம் மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு அரசியல் பலத்தை கொடையாக கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு மிக மிக பெரிய பெரிய இடங்களிலே பெரிய பதவிகளை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் வைத்து நான் எவ்வாறாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையின்படி நடக்காமலும் இரக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பிறரிடம் காட்டாமலும் நான் வாழ்ந்தேன் என்றால், நான் இறந்த பிறகு நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகின்ற வேதனைக்கு நாம் அனைவருமே அழைத்து செல்லப்படுவோம். ஆகவே இந்த உலகத்திலே துன்பப்படுபவர்கள், துயரத்தில் இருக்கின்றவர்கள், ஏழைகளாக இருக்கின்றவர்கள், இவர்களை ஆண்டவர் விண்ணகத்திற்கு அழைத்து செல்பவராக இருக்கின்றார். மத்தேயு அதிகாரம் 25 நாம் பார்க்கின்றோம். இறுதியாக ஆண்டவராகிய கடவுள் இரக்கத்தின் நிமித்தத்திலே யாரெல்லாம் இரக்கத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது இடத்திலே, தனது வலது கரத்திலே அழைத்து அவர்களுக்கு விண்ணகத்தை கொடையாக கொடுக்க போகிறார். நான் தாகமாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையிலே கிடந்தேன், நீ எனக்கு என்ன செய்தாய்? இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று, நான் ஆண்டவருடைய வார்த்தையை சரிவர வாழ்ந்து காட்டுகின்றேனா? அவர் தருகின்ற கொடைகளை பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு நான் தருகின்றேனா? அதே நேரத்திலே இரக்கத்தை காட்டுகின்றவனாக நான் இருக்கின்றேனா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் சொல்வதைப் போல, நீரோடை அருகே நடப்பட்ட மரங்களாக நாம் என்றுமே செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் கடவுளினுடைய அருளையும் அவருடைய ஆசிரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை நம்புபவர்கள் மட்டுமே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நான் யாரை நம்புகிறேன்? ஏழை லாசர் கடவுளினுடைய திட்டத்தை மட்டுமே நம்பினார். அதே நேரத்திலே ஆண்டவர் ஆற்றலோடு ஆசீர்வாதமாக அவரை விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார். அதே நேரத்திலே பாவியாகி அந்த பணக்காரன் உலக நாட்டங்களின் மீதும்
உலக மகிமை மீதும் நாட்டம் கொண்டிருந்தார். இறுதியாக அவருக்கு கிடைத்தது ஏதோ நரகம்தான். இன்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ தீர்மானித்திருக்கிறேன்? இறை வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதுமா? தியானித்தால் மட்டும் போதுமா? அதை நான் இந்த உலகிலே வாழ வேண்டும். இரக்கத்தை என் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் காட்டுகின்ற ஒரு ஆசிரை இறைவன் எனக்கு நிறைவாக இந்த நாளிலே தர வேண்டும் என்று சொல்லி நாம் செபிப்போம். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.